சுவாமி, நான் இப்போது திருமாலின் 10 அவதாரங்களை கூறப்போகிறேன். 10 அவதாரத்தை தசாவதாரம் என்று கூறுவோம். அவை மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம், கல்கி அவதாரம். நான் இப்போது கிருஷ்ண அவதாரத்தை பற்றி கூறப்போகிறேன். தீய அரசன் கம்சனை கொள்வதற்காக விஷ்ணு கிருஷ்ண அவதாரத்தை எடுத்தார். இந்த தீயரசன் கிருஷ்ணனுக்கு தாய்மாமன் ஆவார். மகாபாரதத்தில் கிருஷ்ணரே முக்கிய பங்கு வகித்தார். பாரத போரில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் குருவாக இருந்து தீமையை அளிக்க உதர்ந்தார். உலகுக்கே கீதா உபதேசம் செய்தார். நன்றி.